because we are kings and our words matter. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. மெய்ப்பராயிருக்கிறாரே, காட்சியடையின்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆமந்த சத்ருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தீர். சத்ருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தார். நாட்களாய் நிலைத்திருப்பே.
பராயிருக்கிறாரே காஞ்சி அடைய என்றுமே. ஆமே. நம்மளும் எழுந்து நின்று பாடுவோம். எத்தனை பேர் கர்த்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டீர்கள்? வெறும் ரட்சகராக கிடையாது, வெறும் ஆண்டவராக கிடையாது, மெய்ப்பராக. நிறைய பேர் இயேசுவை வெறும் ரட்சகராக தான் அறிந்திருக்கிறார்கள், வெறும் ஆண்டவர் கர்த்தர் அந்த ஒரு விதத்தில் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் இயேசு வெறும் அவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் ரட்சகர் அவ்வளோதான் இருக்கிறாங்க, அவ்வளோதான், அவ்வளோ மட்டும்தான் இருக்கிறார் பாருங்கள். ஆனால் அது பத்தாது. இயேசு தான் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார், நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டாதான் அவருடைய அந்த மெய்ப்பன் செய்கிற காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்கிறார் மெய்ப்பராய்? நம்மளை பராமரிக்கிறார், நம்மளை போஷிக்கிறார், புல்லுள்ள இடங்களில் நம்மை நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். நம்முடைய தேவைகளெல்லாம் மெய்ப்பராயிருந்துதான் சந்திக்கிறார் பாருங்க. ஆகவே அவர் மெய்ப்பர் என்று சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்லும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மை பராமரிக்கிறார், போஷிக்கிறார், அது மட்டும் இல்ல நம்மை வழி நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று அந்த சங்கீதம் சொல்லுகிறது பாருங்க. வழி நடத்துகிறார். உங்களுக்கு என்ன திசையில போகணும்னு தெரியலையா? இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கு வந்திருக்கிறீங்களா? இப்படி போகணுமா, அப்படி போகணுமா, இதை எடுக்கணுமா, அதை எடுக்கணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா தெரியாமல் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் உண்டு, ஒரு வழிகாட்டி உண்டு, முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சென்று உங்களை வழி நடத்துகிறவராய் நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, நம்மை பாதுகாக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், ஏன், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். தேற்றும்னா சும்மா தட்டி கொடுக்கணுன்ற மட்டும் கிடையாது, கோலும் தடியும் அந்த காலத்தில் மெய்ப்பன் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் மாதிரி, அதாவது பாதுகாத்து நமக்காக சண்டை போட்டு எதிரிகளை அடித்து போட்டு அந்த விதத்தில் தேற்றுகிறான்ற அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கு பாருங்க. ஆகவே பாதுகாக்கிறார். சத்துருக்கள் நமக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக நாம் பந்தியில் இருப்போமா? ஆகவே இவைகளெல்லாம் அவரை மெய்ப்பராக நம்பும் போது தான் நமக்கு வந்து சேருகிறது. இயேசு நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். வெறும் ரட்சகர் இல்லை, மெய்ப்பர். உங்களை தினந்தோறும் உங்களை தேவைகளை சந்திக்க ரெடியாக இருக்கார். தினந்தோறும் உங்களை வழி நடத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், காத்துக்கிட்டு இருக்கார். நாம் கொஞ்சம் அவரை நோக்கி பார்த்து விசுவாசித்தோமானால் கண்டிப்பாக அவர் நமக்கு அப்படி செய்வார். தொடர்ந்து அவரையே துதிப்போம், ஆராதிப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு வசிப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு வசிப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு வசிப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு
விசுவாசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா இயேசு என்னோடு நடப்பதா இயேசு என்னோடு வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை நம்புகிறவர்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை, போக முடியாது. அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஜாதி, முன் செல்லுகிற ஜாதி. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழும்புவான். திரும்ப எழும்புவோம், தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். எப்பேற்பட்ட சவால் வந்தாலும், எவ்வளவு வாட்டி விழுந்தாலும் திரும்ப எழும்புவோம். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நாம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இரட்சகர், மீட்பர், அப்படிப்பட்ட மெய்ப்பர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரே நோக்கி பார்ப்போம், நம்முடைய கவனத்தெல்லாம் அவர் மேல வைப்போம். அவற்றிருந்து பெரிய எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்வோம். நீரே கிறிஸ்தேஷு, நீரே கர்த்தா, நீரே மாயேகோவா என் தேவா, நீரே மாயேகோவா என் தேவா.
வாழ்க இம்மானுவே ராஜனே கர்த்தனே விழிவெள்ளியே நித்ய நித்தியமாக உம்மை துதிப்பே செலுத்துகிறோம் கத்தாவே, பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நான் உண்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறீர், எல்லாவற்றை செய்து முடித்திருக்கிறீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர், எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாய் கர்த்தராக இயேசு இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாய் எந்த கண்ணும் கண்டராத, எந்த காதும் கேட்டராத, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றாத காரியங்கள் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துக்கு தோன்றட்டும், எங்கள் காதுகள் அதை கேட்கட்டும், எங்கள் உள்ளங்கள் அதை பாராட்டட்டும், எங்கள் கண்கள் அதை காணட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், சத்தியம் வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தாவே, அது அற்புதமாய் வேலை செய்யட்டும், தா கிரியை செய்யட்டும், பலன் தரட்டும், ஜீவியங்களை மாற்றட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட விடுதலை இன்றைக்கு அநேகருக்கு உண்டாகட்டும். ஆசீர்வத்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்.
காணிக்கிறாலே கத்திர ஆரதிக்கிற நேரம். உலகங்களை வந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு இருந்த ஆராதனை பங்கெடுத்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாக காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம், கத்துடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவையோட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் எழுந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐசித்தும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு கீழே உதவி பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையை வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகளுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதிலே உங்கள் பெயரை விலாசத்தை எழுதி நீங்கள் போகும் பொழுது சீடி செல்ல கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 CD-யையும் வெற்றியும் வாழ்வோங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். திருமண வல அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு கணேசன் அவர்களின் குமாரர் மணிகண்டனுக்கும், கோயம்புத்தூர் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சபையை சேர்ந்த திருமதி திரு துரைராஜ் அவரின் குமாரத்தி ரேணுகாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுகிற தடையாக நியாயமான காரணம் எவருக்காலும் தெரியுமானால் அதுடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் இரண்டாவது ஓலை அறிவிப்பு. ரெண்டாவது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த ஆராதனை முடிந்த உடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அவனுடைய கேட்டுக்கொள்கிறோம். டென்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பரீட்சை நடக்க இருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே டென்த்து மற்றும் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இருப்பீர்களானால் உள்ளே வெளியே மெத்தையில் எங்கே இருக்கோந்தாலும் சரி எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டென்த்து மற்றும் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, வெளியும் எழுந்து நில்லுங்க. மெத்த மேலே இருக்கவங்களும் அதே மாதிரி எழுந்து நில்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பரீட்சையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே இவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றோம், அதுக்கு தான் வசனத்தை கேட்குறோம். வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற வேண்டும், அதுக்கு படிப்புலையும் வெற்றி பெறணும் இல்லையா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடையில் வருகிறோம். இந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் படைக்கிறோம் கர்த்தாவே. பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர்களுக்கு எல்லா சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் தருவீராக. எல்லா அறிவினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவீராக. ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு தாராளமாய் தருகிற தேவன் நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. படிக்கிற காரியங்கள் நன்றாய் உள்ளத்தில் பதிய, அவைகளை நினைவில் வைக்க திறமையோடு அதை எழுத கர்த்தாவை வேண்டிய எல்லா தேவ ஞானத்தையும் இவர்கள் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். கடினமான காரியங்களை கூட இவர்களுக்கு நீர் சுலபமாக்கி தருகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற இவர்களுக்கு நீர் எல்லாவற்றுக்கெல்லாமாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரீட்சையில் சிறந்த முறையில் அவர்கள் செய்து உம்முடைய நாம மகிமைக்காக நல்ல மார்க் வாங்க. கர்த்தாவே, அவருடைய கனவுகள் நனவாக நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. உள்ளத்தில் ஒரு பெரிய தரிசனம் லட்சியம் நோக்கத்தோடு வாழ இவர்களுக்கு கிருபை செய்துள்ள கர்த்தாவே. வாழ்க்கை ஏனோதானோ என்று வாழாமல் ஒரு பெரிய நோக்கத்தோடு லட்சியத்தோடு வாழ்ந்து கர்த்தாவே காரியங்களை செய்ய இந்த வாழ்க்கையை வீணடிக்காமல் இதை பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்து உமக்கென்று வாழ வேணுமெங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை உள்ளத்திலே கட்டளையிடுவீராக. தரிசனத்தை தருவீராக. அந்த பாதையில் நடத்துவீராக. எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பீராக. ஸ்தோத்திரம். சட்டையின் கீழ் மறைத்து கொள்ளும் ஆசீர்வாதத்தனே இருக்க ஆசீர்வாதம் ஆக்கியர்களும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். கரும் ரோமர்களது நிருபம் 13 அதிகாரத்துக்கு திருப்போம். 8 வசனம் முதல் 10 வசனம் வரை. ரோமர் 13:8-10 வரை.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும், வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே, ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு குறித்து போய்த்து வருகிறோம். இதில் அன்பிலே வாழ்வது எப்படி, அதாவது ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது எப்படி என்கிறது குறித்து இங்கே போய்த்து வருகிறோம். இதில் இந்த முக்கியமான ஒரு பகுதியை போன வாரம் எடுத்தோம். போதிக்கு ஒன்று யோவானில் பார்த்தோம் நிறைய பகுதிகள். இப்போ மற்ற பகுதியில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். பிறரில் அன்பு கூறுவதை குறித்து போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இதில் யோவானும் சரி பவுலும் சரி எல்லாருமே இதை தேவனுடைய இயேசுவினுடைய அந்த கட்டளையோடு கூட இணைக்கிறார்கள். போன வாரம் காண்பித்தபடி இயேசு யோவான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அ நியூ கமாண்ட்மெண்ட் ஐ கிவன் டு, ஒரு புதிய கற்பனையை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி தந்தார் இல்லையா, நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்ன்ற கட்டளையை கொடுத்தார் இல்லையா. அதன் அடிப்படையில் தான் யோவானும் சொல்கிறார், அவர் போதிக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது இயேசுவினிடத்திலிருந்து பெற்ற அந்த காரியத்தை தான் இவர்கள் போதித்து வருகிறார்கள். யோவான் சொல்கிறார், அவரிடத்தில் இதை கற்பனையாக பெற்றோம் அப்படிங்கிறார். அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுங்கிறது ஏதோ என்னுடைய டீச்சிங் அல்ல, இது இயேசு போதித்த காரியம். இயேசு போதித்த காரியம்னா அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த கற்பனைகளினுடைய உள்நோக்கம்தான் இந்த அன்பிலே வெளிப்படுகிறது. உள்நோக்கமே அன்பு தான். அந்த காரியத்தை தான் நாங்களும் போதிக்கிறோம் என்று சொல்லி அப்படி எல்லாருமே போதிக்கிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இது ரொம்ப பெரிய தீமாக இருக்குது, இந்த அன்பு. அப்போஸ்தலன் பவுல் 11 அதிகாரமாக ரோமரில் ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை சொல்கிறார். மனுஷன்னா யார், பாவம்னா என்ன, எப்படி எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், எப்படி இயேசு தேவகுமாரனா இயேசுவை தேவன் அனுப்பி எப்படி பாவத்திலேருந்து மீட்டு கொண்டார்லாம் அந்த கதையை சொல்கிறார் பாருங்கள். அந்த உபதேசமாக போதிக்கிறார் மனுஷனை குறித்தும் பாவத்தை குறித்தும், அவன் எப்படி நீதி பாவி எப்படி நீதிமானாக்கப்படுறான்றது குறித்தும் 11 அதிகாரங்கள் போதிக்கிறார் பாருங்கள். போதிச்சுட்டு வந்து 12 அதிகாரத்திலிருந்து இப்படி ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும், ஒருவர் ஒருவர் எப்படி அன்பு கூற வேணும் என்று சொல்லி போதிக்கிறார். ஏன்னா ப்ராக்டிக்கல் சைடுன்னு வரும்போது பேசிக்காக இந்த அன்பை தான் பவுலும் சரி யோவானும் சரி எல்லாரும் சரி அதைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த அன்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல்ன்றாங்க அது. அதாவது நியாயப்பிரமாணமெல்லாம் சொன்னப்பட்ட போது ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்டது. நோக்கம், உள்நோக்கம் ஒன்று இருந்தது, இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், இன்டென்ட்ன்ற ஒரு வார்த்தை, இல்லை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்பிரிட்டோட சொன்னாங்க, நீங்கள் எப்போ அது பேசியிருக்க, ஏதோ ஒன்று சொல்ல போயிருக்கீங்க, ஒன்று வாய் தரன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை வழங்கிக்கலாமல் வேறு என்னத்தையோ சிலர் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொன்னதுலேருந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை தப்பான திசையில் அவங்களுக்கு கொண்டு போய்டும். வேறு எதையோ வழங்கி வச்சுக்கிட்டு அவங்க குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்ன எப்படி சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்றத கோட்டை விட்டுருவாங்க. அந்த என்ன சொல்ல வந்தீங்கிறது தான் ஸ்பிரிட்டு, த ஸ்பிரிட் ஆஃப் த லான்வாங்க இல்லையா. என்ன சொன்ன வந்தீங்கன்றது தான் அந்த ஸ்பிரிட்டு, ஸ்பிரிட் ஆஃப் வாட் யூஆர் சேயிங். நீங்கள் சொல்ல வந்ததுனுடைய ஆவி, எழுத்து மட்டும் இல்லை ஆவி. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கிறது தான் நோக்கம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் காலத்தில் பாருங்கள், பரிசேயர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க யூதர்கள் மத்தியில். அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது அவங்க வேலை, அந்த பரிசேயர்களுடைய வேலை. அதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதிச்சு வந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் தப்பு தப்பாக போதிச்சு வந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இன்டென்ட் விளங்கலை, நோக்கம் விளங்கலை, ஸ்பிரிட் விளங்கலை, வெறும் எழுத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கும் சிலர் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள், அந்த பரிசேயரை போலவே இன்றைக்கும் போதிக்கிறாங்க. சில எழுத்துக்கள் எடுத்துக்கிறாங்க, பைபிளில் இப்படி சொல்லியிருக்குது, நான் காமிக்கிறேன் உனக்கு, வசனம் காமிக்கிறேன் உனக்கு, திருப்பாக்கும், எத்தனை வசனம் வேணும் உனக்கு காமிக்கிறேன் அப்படிலாம் பேசுவாங்க.
அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சியில் குத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நல்லா சொல்லியிருக்கு பைபிளில் தான், பவுலப்பன் சொல்கிறார் எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும்ன்றார். பைபிள் வந்து எழுத்துக்களால் நிறைஞ்சிருக்குது, ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது. ஆவினா நோக்கம் இல்லையா? இது வெறும் எழுத்து இல்லை, இந்த எழுத்துக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி, அந்த நோக்கம், அதை புரிஞ்சுக்கிறாமல் வெறும் எழுத்தை பிடிச்சிக்கிட்டு இதை வச்சு யாரையும் அடிக்கக்கூடாது. நம்ம உள் நோக்கம் என்னன்னு புரியணும். அப்போ நியாயப்பிரமாணம்னு இருக்குது, அதில் இதை செய்யாத அதை செய்ய அப்படின்லாம் வரிசையாக சொல்லியிருக்கு. 10 கற்பனைன்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எழுத்துக்கள், ஆனால் அந்த எழுத்துக்கள் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கம், உள் நோக்கம் என்ன? அன்பு. ஆகவே இயேசு வந்த உடனே அதை ப்ராப்பராக வியாக்கியானம் பண்ணுறாரு. பாருங்கள், அதான் மலை பிரசங்கத்தில் 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு. அப்படின்னா நடத்தும், அவங்கெல்லாம் தப்பாக சொன்னாங்க, அவங்கெல்லாம் தப்பாக சொன்னாங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு அர்த்தம். அதுதான் பிரசங்கம். பிரசங்கம் எப்படி இருக்கணும்? என்ன தப்பான கருத்துக்கள் இருக்கிறது, அபிப்பிராயங்கள் பரவி இருக்கிறது, எப்படி தவறான அபிப்பிராயங்கள் பரவி இருக்குதுன்னு காண்பித்து, ஏன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு தான் பிரசங்கமே. அதை சரி பண்ணி இதுதான் சரியான அர்த்தம், ஏன் இது சரியான அர்த்தம் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியான பிரசங்கம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பரிசேயர் நிறைய போச்சிருக்காங்க அதை. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. இதை பற்றி இதை மாதிரியே கொலையை பற்றியும் பேசுகிறாரு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன் சோதனத்தில் கோவப்படுறவன், முட்டாள்னு சொல்கிறவன், அவன் ஏற்கனவே கொலை செய்து ஆயிற்று. இவர் என்ன பேசுகிறார் பாருங்கள், இவர் வெறும் எழுத்தை பேசலை, இன்டென்ட்டை பேசுகிறார். கொலை செய்யாது இருப்பாயாகன்றது அவங்க வாசிட்டு என்ன பண்ணாங்க, பா நான் கொலையெல்லாம் செஞ்சதில்லப்பா, நான் கொலையே சரி அதை எப்படி செய்வேன், நான் அதெல்லாம் செஞ்சதே கிடையாது, அதனால் நான் கிளியர் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கொலை செய்யாது இருப்பாயாகன்ற இதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னென்னா அன்பு கூறுவாயாக, அதுதான் நோக்கம். அதுக்கு தான் சொன்னார் அதை. வெறும் கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லை. எப்படி பாருங்கள், ரொம்ப லோ லெவல் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. கொலை செய்யாமல் இருந்தாலும் நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு நினச்சாங்க. விபச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் நான் பெரிய பரிசுத்தவான், நான் அதை செய்யலை இதை செய்யலை அதனால் பரிசுத்தவான் அப்படின்னு. ஆனால் நோக்கம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? எல்லாரும் யாரும் பாருங்கள், ஊரில் எல்லாருமே கொலை செய்துட்டு இருக்கிறாங்க கிடையாது. அப்போ வெறும் கொலை செய்யாதிருப்பாக என்கிறது தான் பிரமாணம்னு சொன்னால், இந்த ஊர்லேயே ஒரு 10 பேருக்கு தான் அந்த பிரசங்கம் தேவை, மீதி பேருக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா யாரும் கொலை செய்ய போகிறதில்ல, அவ்வளோ தைரியம் யாருக்கும் கிடையாது. ஹலோ, எல்லாம் போலீஸுக்கு பயப்படுறோம், சட்டத்துக்கு பயப்படுறோம், நியாயத்துக்கு பயப்படுறோம், நிறைய பேர் கடவுளுக்கு பயப்படுறோம், செய்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த பிரசங்கம் யாருக்கு? கொலை செய்யாத இருப்பாயான்னு பெரும் 10 பேருக்கா? ஜெயிலே போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 பேர் தான் அந்த மாதிரி செல்லில் இருக்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு தூக்கு தண்ணியை காத்துட்ருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் ஜெயில் முழுக்க ஆளுங்க இல்லை, ஜெயில் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க வேறு ஏதாவது குற்றம் செஞ்சுட்டு. கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற அந்த பிரமாணம் வந்து வெறும் கொலை செய்யாமல் இருக்கிறதுக்காக சொல்லலை, அன்பு கூறுவாயாக, அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல. உள் நோக்கம் வந்து அன்பு, அதை அன்பை தான் நோக்கமாக வச்சு இந்த பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அன்பு கூர்ந்தால் அந்த பிரமாணங்களையெல்லாம் நிறை இந்த பிரமாணங்கள் அன்பு வந்து இந்த பிரமாணங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு கூர்ந்தாலே இந்த பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றணும். விபச்சாரம் செய்யாதிருப்பான்னு நான் செய்யலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்டா? செய்யலைங்கிறதுனாலே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. அன்பு இருந்ததுன்னா அது செய்ய மாட்டோம், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்காது. ஒரு அன்பு கூர்ந்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இறங்க மாட்டோம். அதைத்தான் சொல்ல வருது வேதம். அன்பு தான் உள் நோக்கம். இந்த உள் நோக்கத்தை விட்டு வெறும் லெட்டர் அந்த எழுத்தை பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. இதை சுட்டி காண்பிக்கிறார். நம்ம அன்பு கூறுறதை பற்றி பேசுகிறோம், வெறும் எப்படி அன்பு கூறுறதுன்னு சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போனால் அது சரிப்படாது. இப்படி கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டியது இருக்குது சில காரியங்களை. ஏன்னா தேவனுடைய நோக்கம் வந்து இந்த தேவ சாயல் அன்பு பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும்.
ரட்சிப்பின் நோக்கமே அதுதான். அவருடைய குமாரனு கொப்பான சாயலில் நாம் மாறணும். அன்பு தான் தேவனுடைய சாயல், அன்பு தான் தேவன் இருக்கிற விதம், அவரை மாதிரியே நாம் இருக்கிறோம். இந்த நோக்கத்துக்காக தான் வேத வசனமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அப்போ அன்றைக்கு பரிசேயர் தப்பு தப்பாக வியாக்கியானம் பண்ணாங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் இதை தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பைபிள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஆனால் உண்மையான அர்த்தத்தை சொல்ல வந்தவர் இயேசு. அப்போ இந்த எழுத்து மட்டும் பார்க்கக்கூடாது, எழுத்தினுடைய நோக்கம் அதுதான் சொல்ல வர்றார். அந்த அர்த்தத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், எட்டாம் வசனத்தில் பார்த்தோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவர் கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதீர்கள். இந்த அன்பை எப்படி போதிக்கிறார் பாருங்கள். அவர் நிறைய கடன் இருக்குது நமக்கு, வீட்டு கடன், பைக் கடன், கார் கடன், அந்த கடன் இந்த கடன் வாங்கியிருக்கிறோம், நகை கடன், இருக்கிற எல்லா கடனுமே வாங்கிடுவாங்க சிலர். ஒரு கடனை விடுறதில்ல. ஆஃபீஸில் ஏதாவது கடன் தர்றாங்கன்னா முதல்ல போய் அதை வாங்கிடணும், தேவையோ இல்லையோ வாங்கிடுவோம், தர்றாங்களாமே அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது. எல்லா கடனும் அடைக்கப்பட வேண்டிய கடன் இல்லையா? எல்லா கடனும் அடைக்கப்பட, வாங்காமல் இருந்தால் நல்லது, வாங்கிட்டு அதை கண்டிப்பாக அடைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அடைக்கப்பட வேண்டிய கடன் ஒன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள் அப்படிங்கிறார். வாங்கினா கரெக்டாக கட்டணும், கரெக்டாக கட்டிட்டு வர வரைக்கும் கடன்படாத ஆளாக இருக்கிறோம் நம்ம இல்லையா? இந்த மாதம் டியூ கட்டியாச்சா, அப்போ கடன் படலை, கட்டலைன்னா நடக்கிறதே வேறு, கடங்காரம் வந்துடுவான் இல்லையா? கட்டிட்டால் கடன் படலை, சரி எல்லா கடனையும் அடைக்கிறோம். ஆனால் ஒரே கடனை, ஒரே ஒரு கடனை மட்டும் அடைக்கிறதே கிடையாது இந்த வாழ்நாளில், நித்தியத்துக்கும் அதை அடைக்க முடியாது. அது என்ன? அன்பு என்கிற ஒரு கடன். அந்த கடன் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. அது 15 வருஷம் டியூ இல்லை, அது 20 வருஷம் டியூ இல்லை, இது 50 வருஷம் டியூ கூட கிடையாது. இது என்னென்றைக்குமே டியூ தான். அன்புங்கிற கடன் வந்து என்றைக்குமே முடிகிறது இல்லை, அது எப்போவுமே இருக்கிற ஒரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படிங்கிறார். நிறைவேற்றுகிறான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள், எப்படி நிறைவேற்றுறான்றதை விளக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், எப்படி என்றால் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லிட்டார் இல்லையா? அதாவது அன்புன்ற ஒரு கடன் தான் உனக்கு இருக்கணும் அப்படின்ட்டாரு. பிறனிடத்தில் அன்பு கூறுவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்னு சொல்லிட்டார். எப்படின்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள், எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 9, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. எல்லாம் எங்கே இருக்குது? 10 கற்பனையில் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்குது. இந்த அர்த்தம் என்ன? ஒரே வார்த்தையில் தொகையாக அடங்கி இருக்குதுன்னா, இந்த ஒரு கற்பனையை கை கொண்டாலே எல்லாத்தையும் கை கொண்டது மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கியிருக்கு, எல்லா கற்பனையும் அடங்கியிருக்குது? ஏன்னா இந்த ஒரு வார்த்தை, இந்த அன்பு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் அந்த கற்பனைகளின் சாராம்சம். அந்த கற்பனையின் நோக்கமே அன்பை உண்டாக்குறது தான், அன்பை சொல்கிறதுக்கு தான் அந்த கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த தேவன் கொடுத்த அந்த தேவனுடைய கற்பனைகள் அந்த அவருடைய அன்பை பிரதிபலிக்குது. அவருடைய அன்பு இருந்தால் எப்படி இருப்போம் நம்ம? கொலை நடக்காது, களவு நடக்காது, விபச்சாரம் நடக்காது, இச்சை இருக்காது. அதான் சொல்ல வர்றார். இந்த அன்பாக இருக்கிற தேவன் தம்மையே வெளிப்படுத்தும் விதமாக இந்த கட்டளைகளை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தான் அன்புங்கிற இந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று வேதவாசனம் சொல்லுது. பாருங்க, இங்கே ஒரு ஒரு கற்பனையாக சொல்லிட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லிட்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையை அடங்கி இருக்கிறதுன்றார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகனு 10 கற்பனையில் வரலை. இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிறது எங்கேருந்து வருது? 10 கற்பனை ஆண்டவர் கொடுத்தார். ஆதி யாத்ராமம் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 10 கற்பனை இல்லையா, கொடுத்தாரு. ஆனால் பல இடங்களில் இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த 10 கற்பனை சுருக்கமாக, ரத்தன சுருக்கமானுவாங்க நம்ம தமிழில் இல்லையா, அப்படியே 10 திருப்பி சொல்லாமல் டக்குன்னு சொல்கிறது எப்படி? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா, அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்கள். அதைத்தான் இங்கே பவுல் கோட் பண்ணுறாரு.
யாத்திராவும் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யாத்திராவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம். யாத்திராவும் இல்லை, லேவியராகவும், சாரி லேவியராகவும், யாத்திராமத்துக்கு அடுத்தது லேவியராகவும் பார்த்துருக்கீங்களா? சரிக்காங்க, லேவியர் என்னங்க, லேவியராகவும் யாத்திரா ஆதியாகவும் அப்புறம் யாத்திராகவும் அப்புறம் லேவியராகவும் இல்லையா? இங்கே வந்தீங்கன்னா எல்லா புக்கும் ரவுண்டு வருவோம். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். லேவியராகவும் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம். எங்கே இருக்குதுன்னு தெரியலனா பரவாயில்ல, இன்றைக்கி கண்டுபிடிங்க. தெரியாதனால வெட்கப்பட வேண்டாம், என்றைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சி தானே ஆகணும், அப்படியே பழகிக்க வேண்டியதான் இல்லையா? பத்தொம்போது பதினெட்டு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நானே கர்த்தர். நான் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? இப்போ பத்தையும் திருப்பி சொல்ல விரும்பல, ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன். பத்தையும் சேர்த்து, பத்து இருக்குது, பத்தையும் திருப்பி சொல்ல முடியுமா? சுருக்கமாக சொல்லிடுறேன்றார். உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாகன்றார். இதைத்தான் பவுலப்போஸ்தலன் கோட் பண்ணுறாரு பாருங்க. இதைத்தான் பவுலப்போஸ்தலன் மேற்கோள் காட்டுகிறார். இந்த லேவியராமு பத்தொம்பது பதினெட்டுலேருந்து தான் எடுத்து கொண்டாந்து வந்து ரோமர் பதிமூணில் சொல்கிறார். பவுல் மட்டும் சொல்லலை, இயேசுவை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு. பவுல் சொல்கிறது வந்து வெறும் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்றது மாத்திரம் இல்லை, இயேசுவை இதை சொல்லியிருக்கிறார். பாருங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், இயேசு ரெண்டு முறை இதை பேசுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்குறது என்ன, என்ன செய்யணும்? நான் ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்றான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், அது நித்திய ஜீவன் அடைய விரும்பினால், கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்ன சொல்கிறாரு? கற்பனைகளை கைக்கொள்ளுன்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். கற்பனைகளை கைக்கொள்ளுன்னொடனே சொல்கிறேன், எதோ புதுசாக இவர் எதாவது வேறு எதாவது வச்சிருக்கிறாரான்னு. எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். நல்லா கவனிங்க, கற்பனைகளை கைக்கொள்வாயாகன்னு லிஸ்ட்டை கொடுக்குறார். மறுபடியும் மறுபடியும் பாருங்க, எந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு? அந்த பத்து கற்பனைன்னு இருக்குது பாருங்கள், அது ரெண்டாக பிரிக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், ஒன்று வந்து முதல் நாலு கற்பனைகள், அது வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை குறித்தது, தேவனை எப்படி நாம் அன்பு கூறுறோம் அப்படிங்கிறது பற்றி. அஞ்சிலிருந்து பத்து வரைக்கும் ஆறு கற்பனைகள் இருக்குது பாருங்கள், அது வந்து மனுஷரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒருவரை ஒரு எப்படி எப்படி அன்பு கூறுகிறோம், அதை பற்றியது. இப்போ ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அப்போ பாருங்கள், இங்கே இயேசு இவனுக்கு பதில் அளிக்கும்போது என்ன சொல்கிறாரு? பவுல போலவே தான் இவரும் சொல்கிறார். பவுல் இவர்கிட்ட தான் கத்திட்ருக்கிறாரு. பவுல போலவே தான் இவர் சொல்கிறார். ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, கொலை செய்யாதிருப்பாய், விசாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், கிட்டத்தட்ட பவுல் கொடுத்த லிஸ்ட்டே தான் சொல்லிவிட்டு, உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும், அதனுடைய சுருக்கம் வந்து உன்னில் அன்பு கூறுவது போல் பிறலில் அன்பு. ரெண்டாவது செக்ஷனை தான் சொல்கிறாங்க எல்லோரும் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது செக்ஷனை மட்டும் தான் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? முதல்ல விட்டாச்சு, எதை, தேவனை அன்பு கூறுன்றது, அதை விட்டுட்டு ரெண்டாவது செக்ஷனை தான் வலியுறுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் இப்போ பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம், அங்கே இன்னொரு தடவை சொல்கிறார் இயேசு. மார்க் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டு, மார்க்கு பன்னிரெண்டு இருபத்தி எட்டு. வேதபாரர்கள் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். கேள்வி பாருங்கள், எல்லா கற்பனைகளையும் பிரதான கற்பனை எது? எல்லாம் கவனிங்க, அன்பை பற்றி பேசுகிறோம், அன்பு கூறுறதை பற்றி பேசுகிறோம், ஆனால் இது வழங்கிக்கணும், இது வழங்கினா தான் அது வழங்கும். பிரதான கற்பனை எது என்று கேட்குறான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
उन देवन कत्र उन मुदयोड़ उन मु आत्मोड़ मु मनोड़ मुलतोड़ अनुगे प्रधान कनेपायकने प्रधान कने कटा आना रेल्हार इना सोल प्रधान कने उन देवन कत् उन मु मनोड़ मु आत्मोड़ मु मनोड़ मु बलतोड़ अनुगे इे प्रधान कने इकोपायक इतमे इन अटरा रेदा कने उन्न अनुपल पेरन अनुगे इवे कने वे रेडाव कने लिस्टे कुकन क्लीन सोल्टार अंत शार्ड वर्षन सोल्टार उन्न अनुपल पेरन ऐसा वं என்ன பண்ணிட்டார் இயேசு சொல்ல சொல்றாங்க 10 2 ஆகிட்டாருங்க 8 காணாம போயிடுச்சு இப்போ புதிய ஏற்பாட்டல வந்து 8 தூக்கி எறிஞ்சிட்டாராகும் அதெல்லாம் வாணான்ட்டு விட்டுட்டு இப்ப 2 ஆகிட்டார் அதெல்லாம் வாணான்ட்டார் வாணான்னு சொல்லுங்க அது நிறைய பேருக்கு இதே வேலை பாருங்க நிறைய பேருக்கு வந்து இதில இருந்து எதெல்லாம் கழிச்சு கட்டலாம்னு பார்க்கற வேலை தான் அது நமக்கு வாணா போ நியாய பிரமாணம் இப்ப இல்ல நாம் நியாய பிரமாணத்தின் கீழ இல்ல நாம் கிருபையின் கீழ இருக்கிற அப்படினால எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு போ तूक कधान कने वो देवन अनुगर अडंगी मुदल नालु कने पत् कने नाल अडंगी देवन कत्र अनुगर पटी इतने अडंगी उन्न अनुगर पेरन अनुगे अडंगी रेटे रे कधान कने क प्रधान कन इतना पत् कल्टारे ना पता सेलक्ट पड़ोर इवर पटा पत् रेडा रे सेक्शन प्रिच टे प्रधान कने कटोम इवर बदल सोल्टार अंत प्रधान कन रेल अल अटे अटकटार गलाती तिरपोम पौल पोसलन रोमर 13:9 उन्न अनुपल पेर अनुगे इलाती रेडाव मुझे पांग गलाती ईदार वसन उन्न अनुपल पेरन अनुगे वार्त न्याय प्रमाण मुवेर इवर पड़ा इतना वर वार्त नावे उन्न अनुपल पेरन अनुगुन और वार्त न्याय प्रमाण मुण अब सर असु वो लेव्यराम अभी व्याख्यन पड़ा लेव्यराम मोद उन्न उन्न अनुपल पेरन अनुगुन येसु पड़ा पड़ा कपन सुन कन नोकम नोकते सुन कन मारे वो अब अपन उन्न अनुगल पेरन अनुगुन अभी आरमिक्रार अभी इवंला कटा पौल पोसन रेडा याकोबार पांग याकोब याकोब रिकार एटाम वसनम उन्न अनुगल पेरन अनुगुर्वाय वेदवाक्यम राजरीक प्रमाण नावेटा नन्मेवी रोम इंट्रस्टिंग याकोब राजरीक प्रमाणम इंग्लिश एपी तरह रॉयल ला रॉयल लान और राजा कुछ रॉयल लानवा रॉयल लान और राजावन वो सट रॉयल लानवा ऐसा राजा कुत्तर इत राजा कुछ देवे राज्य भूमि को स्थापिक वर्दारे येसु राजा इतराजा येसु राजा उलगत वो नम्बे वाक राजावर देवे राज्यम विधति वं आलरे इनग्रेटड इनग्रेट आरंभ आना प्रसंग देवे राज्य समीपमक मन तुम प्रसंग पड़ी तर देवे राज्यम वंदिर मूलम आना राज्य प्रवेश मरबड़ी पेक मूल राज्य प्रवेश निकम
அப்ப இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏனா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இயேசுவை உங்களுடைய ராஜா வாக்கிக்கலாம், உங்களுடைய ஆண்டவர் ஆக்கிக்கலாம், அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துடலாம், அவருடைய ஆளுக்கீழ நீங்க வாழலாம், அவர் உங்களுக்கு ராஜாவா இருக்க முடியும். பிசாசு ராஜாவா இருக்க வேண்டியதில்லை, இயேசு ராஜாவா இருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சு. அப்ப அவர் ராஜா, ராஜ்யம் முழுமையா வரப்போகுது பின்னால. இப்ப ஏற்கனவே வந்துருச்சு. ரெண்டாம் வருகையில் அவர் திரும்ப வந்து திரும்ப அந்த ராஜ்யத்தை முழுமையாக ஸ்தாபிப்பார். ரெண்டு பகுதி இருக்குது இந்த ராஜ்யத்துக்கு, ஒன்று ஏற்கனவே வந்துவிட்ட பகுதி, இன்னொன்று இனி வரப்போகிற ராஜ்யம் இல்லையா. அப்போ இந்த வந்திருக்கிற ராஜா ஏற்கனவே வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம மீட்புக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடித்து நாம் அவர் ஆண்டவராக நம்முடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவருடைய ஆளுகையில் நம்ம வாழ்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி ஏற்கனவே பிரவேசித்திட்டோம் உள்ள. அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா தான் இந்த கட்டளையை கொடுத்தார். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, இது ராஜரீக கட்டளை. இருக்கீங்களா? என்ன கட்டளை? ராஜரீக கட்டளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா? இது நான் சொல்ல உனக்கு, இது ஏதோ ஒரு கிறிஸ்டியன் டீச்சிங்னு நினச்சிக்காத, இது வந்து ஏதோ ஒரு எங்கள் மதத்தில் போதிக்கிற ஒரு போதனை நினைக்காத. ராஜாதிராஜன் கத்தாதி கத்தன் இயேசு கிறிஸ்துவே சொன்ன கட்டளை. இதோ ஒரு புதிய கற்பனை உங்களுக்கு தருகிறேன், நான் உங்கள் அன்பு கூறுவது போல் நீங்களும் ஒருவரிலொரு அன்பு கூறுவேன்னு சொன்னார்கள். அந்த ராஜரீக கட்டளையை தான் நான் போதிச்சிட்டு இருக்கிறேன். இதை செய்தால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். இது ராஜாவினுடைய கட்டளை, இது ராயல் லா, இட் கம்ஸ் வித் அ ராயல் அத்தாரிட்டி. அந்த ராஜாவுடைய அதிகாரத்தில் அத்தாரிட்டி கீழே வந்த அவர் கொடுத்த ஒரு கட்டளை, இது அவரிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளை என்று இதை போதிக்கிறார். அப்போ பாருங்கள், நியாயப்பிரமாணமே இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வசனத்தில் என்ன பண்ண போகிறீங்க? ஹலோ, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நியாயப்பிரமாணமே இன்றைக்கி கிடையாது, தூக்கேறி நியாயப்பிரமாணத்தை வேணவே வேணான்றாங்க. அப்படியாப்பா இவ்வளோ சொல்லி இயேசுவே சொன்னார், அதை அழிக்க வரல, நான் அதை நிறைவேற்ற வந்தேன்னார். நியாயப்பிரமாணம் என்ன போதிக்குது? ஒன்று, அவரை குறித்தே போதிக்குது, இயேசுவை குறித்தே போதிக்குது. அது நியாயப்பிரமாணம், அதை நிறைவேற்றினார் அவர். அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றிட்டு நம்மையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறதுக்கு வரல பாருங்கள், அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் இருந்த நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்ற வந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறது இல்லை, நியாயப்பிரமாணத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் சாராம்சமே என்ன? இந்த அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பு உருவாயங்கிறது தான் நியாயப்பிரமாணத்தின் சாராம்சமே. இப்படி தான் வேதவசனம் போதிக்குது. நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, தூக்கி ஏறின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன பண்ண போகிறீங்க? இயேசு சொல்கிறாரு, பிரதான கற்பனைங்கிறாரு, அதற்கொப்பான இன்னொரு கற்பனைன்றாரு, அந்த கற்பனை ஒருவரில் ஒருவர் அன்பு உருங்கள்ன்ற அந்த கற்பனை தான் அப்படிங்கிறாரு. இது என்ன பண்ண போகிறீங்க? இயேசு போதிச்சார் அவர். அதை என்ன சொல்லிடுறாங்க? இல்லை இல்லை, அது அவர் கூட பழைய ஏற்பாட்டு கீழே தான் இருந்தார் அவர். அவர் செத்து உயிரோடு எழுந்த பிறகு தான் புதிய உடன்படிக்கை உண்டாச்சு. புதிய உடன்படிக்கைக்கு அப்புறம் பழைய இந்த பத்து கற்பனைலாம் ஒழிஞ்சு போச்சு. அப்புறம் கிடையாது. பவுல் என்ன இயேசு சிலுவையில் சாரத்துக்கு முன்னாடியே சொன்னார், சிலுவையில் செத்து உயிரோடு எழுந்து பல வருஷங்கள் பொறுத்து பவுல் எழுதுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒருவரில் ஒரு அன்பு கூறு உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரு கற்பனையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகையாய் அடங்கி இருக்குது. போயிடுச்சு, நான் சொன்னார் நியாயப்பிரமாணம் காணாமல் போயிடுச்சு, இப்போ மறந்துடுங்க, அதை வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை அந்த நியாயப்பிரமாணமே. கிடையாது, இந்த ஒரு கற்பனையில் தொகையாக அடங்கி இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டின் விசேஷம், புதிய ஏற்பாட்டினுடைய விசேஷம் என்ன? இயேசு பண்ண காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தை அழிச்சிடல, தொலைச்சிடல, ஒழிச்சிடல, அதுக்காக அவர் வரவும் இல்லை. வந்ததுனால என்ன பண்ணார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தை அழகாக விளக்கி போதிச்சார். மத்தேயு 5 அதிகாரத்தில் விளக்கி விளக்கி போதிச்சார். அதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த நோக்கம் என்ன? வெறும் கொலை செய்யாது இருப்பது நோக்கம் இல்லை. அந்த கொலகார எண்ணமே நமக்குள்ள இராதபடிக்கு அதுக்கு பதிலாக அன்பினால் நாம் நிறைந்திருக்க வேணும்னு தான் கடவுளுடைய நோக்கம். அதனால தான் சொல்கிறாரு, சகோதரனை பார்த்து முட்டாள்னு சொல்கிறவன் ஏற்கனவே கொலை செய்தாயிட்டியான்னு சொல்கிறாரு.
அப்படி முட்டாள்னு ஒருத்தன் சொல்கிறான், கோவப்படுறான், சவரனை முட்டாள்னு சொல்கிறான், கொலை செஞ்சது மாதிரி ஆயிடுச்சுன்றாரு. என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்லலாம் என்னையா அநியாயமாக இருக்குது, கொலை செய்யாமலே கொலை செய்ய முட்டாளுன்னு சொன்னாலே கொலை, எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான், அப்போ அத்தனை கொலை பண்ணிட்டேன் நானே. பாருங்கள் எல்லாம் இந்த லீகலிஸ்டிக் திங்கிங் தான். எத்தனை கொலை பண்ணியிருக்கேன், மூணு கொலையா நாலு கொலையா, யாருங்க நீங்கள் எத்தனை பேர் எத்தனை கொலை பண்ணியிருக்கீங்க, ஒருத்தரும் கொலை பண்ண மாதிரியே தெரில. கொலை பார்த்து கொலை பண்ணால நான் பார்த்தால ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறேன். என்கிட்ட ஒன்று ரெண்டு பேர் இங்கே வந்து பேசினாங்க, கொலை பண்ண ஆட்கள் ஜெயிலில் உட்காந்து நம்ம டிவி ப்ரோக்ராம் பார்த்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்புறம் பரவல விரலில் வந்தப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. நானே ஆச்சரியமாக பார்ப்பேன் கொலை பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எத்தனை பேர் எத்தனை தடவை பார்க்க முடியும் கொலை பண்ண ஒரு ஆளை, நல்லா பைபிள்லாம் தூக்கிட்டு க்ளீனாக வந்திருந்தார் ஒருத்தர், அந்த இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க ஜெயிலில் இருந்தேன். உங்கள் ப்ரோக்ராம் மட்டும்தாங்க வருது, ஏன்னா தூர்தர்ஷன் மட்டும்தான், கேபிள்லாம் கிடையாது எங்களுக்கு, அதனால தானே நாங்கள் அதில் வந்தோம். ஸோ அதில் பார்த்தேங்க, அதில் வந்தது நான் இப்போ ஆண்டவரை பின்பற்றுறேன், நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாருமே கொலைக்காரங்களா கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் உள்ளேயுமே இந்த கொலை வெறி இருக்குது. அதனால தான் பாட்டெல்லாம் ரொம்ப விற்கிது. கொலை வெறி எல்லாருக்குமே இருக்குது, அதை பற்றி பாடணுன்னு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஜனங்களுக்கு. ஆஹா, நமக்கு உள்ளே இருக்கிறத பாடுறானேன்னு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்கு. நான் சொல்கிறேன், அந்த கொலை வெறி உள்ளே இருக்குது பாருங்கள். கொலை செய்யலை, ஏன்னா அவ்வளோ தைரியம் இல்லை, அவ்வளோ தைரியம் இல்லை. நிறைய பேர் அதனால தான் செய்யலை. லைசன்ஸ் கொடுத்தா நேரம் செஞ்சுருப்பாங்க, செஞ்சுக்கோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு செஞ்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு தைரியம் இல்லை, ஏன்னா இங்கே இதை பண்ணால் நாளைக்கு இன்னொருத்த வந்து நம்மளை பண்ணிடுவானோன்னு, அவன் ஆளுங்க யாராவது நம்மளை பண்ணிடுவான், போலீஸ் பிடிக்குமா, அது ஒன்று, கேவலம் அசிங்கம், அது ஒன்று, இப்படி பல காரியங்கள் இருக்குது பாருங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் உள்ள அந்த வெறுப்பு, பகை, கசப்பு, குரோதம், இது உள்ளே இருக்குது. கொலைக்கு வழிவகுக்கிற காரியங்கள் உள்ளே இருக்குது. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? வெறும் கொலை செய்யாதிருப்பா, செய்யலையா, ஓகே நீ ஓகே அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அந்த கொலை வெறி உள்ளே இல்லையா, அந்த கொலகார எண்ணம் இல்லையா, கொலகார அந்த புத்தி உள்ளே இல்லையா, பகை இல்லையா, குரோதம் இல்லையா, அதெல்லாம் நீங்கிருச்சா, அப்போ தான் நீ கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற பிரமாணத்தை நீ உண்மையாகவே கீழ்ப்படிந்திருக்கிறாய். இருக்கீங்களா? நல்லா புரிங்க. இதை இங்கே வந்துட்டு நோக்கத்தை புரிஞ்சுக்காமல் நீங்கள் இன்னொரு பரிச்சையர் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே சென்னையில் நிறைய பரிச்சையர்கள் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்காது இந்த பூமி. நிறைய பரிசெயர் அங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரசவாகத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் வேணாம். நியாயப்பிரமாணத்தை விளங்கிட்டவங்களா இருங்க. என்ன விளங்கிக்கணும்? வெறும் செஞ்சனா செய்யலையான்றது இல்லை, அந்த எண்ணம் கூட என்னத்துல அற்று போகணும். அந்த எண்ணம் அற்று போகணும்னா எப்படி அது அற்று போகும்? எனக்குள்ள அன்பு வந்து என்றைக்கு நான் அன்பில் செயல்படுறனோ அப்போ அந்த கொலைங்கிற காரியம் எனக்கு சாத்தியமே கிடையாது, அது எண்ணத்திலையும் கிடையாது, என் செயல்லையும் வர முடியாது. என் உள்ள கிடையாது, அதனால் வெளியே அது வரவே செய்யாது. எவ்வளோ பெரிய நோக்கத்தோடு போச்சிருக்கார் பாருங்கள். இதை இந்த பரிசெயர்கள் எடுத்து சீப்பாக கொலை செஞ்சுருக்கிறியா இல்லையா, நீ பெரிய பரிசுத்தவான், ஒரு கொலை கூட செய்யலை. அப்படி பார்த்தா ஊரில் இருக்க அத்தனை பேரும் பெரிய பரிசுத்தவான், ஒரு பத்து பேரை தவிர இல்லைங்களா? ஆனால் பவுல் அப்படி சொல்லியே, நீதிமான் ஒருவனும் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தமாக ஒருத்தம் கூட இல்லையன்றாரு, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குதே அப்படிங்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம், இந்த சபை வந்து நோக்கத்தை பிரசங்கம் பண்ணுற சபை, வெறும் பிரமாணத்தை எழுத்து பிரசங்கம் பண்ணி அடிக்கிற சபை இல்லை, நோக்கத்தை பிரசங்கம் பண்ணுற சபை. ஏனென்று சொன்னால் நோக்கத்தை பிரசங்கம் பண்ணுறது தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கொடுத்த பெரிய ஒரு வரம். நமக்கு நோக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டார், அவர் நோக்கத்தை புரிய வச்சுட்டு போயிட்டாரு. எவருமே பிரசங்கிக்காத விதத்தில் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மலை பிரசங்கத்து கடைசியில் பாருங்கள், எல்லாம் ஜனங்கள்லாம் ஆச்சரிய, தேவர் அஸ்டானிஷ்ட் அட் இஸ் டீச்சிங் அப்படின்னு ஒரு அவரை பற்றி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்படி நியாயப்பிரமாணத்தை விளக்குனால பார்த்ததே, எல்லாம் கொலை செய்யாதா, களவு செய்யாதா, அது பண்ணாத இது பண்ணாத அப்படி தான் சொன்னான்னு ஒழிய, பண்ணியா பண்ணலையா, பண்ணவன் கெட்டவன், படுறான் பண்ணாதவன் நல்லவன், இப்படி தான் பிரசங்கம். ஒரு சிம்பிளிஸ்டிக்காக ஒரு மாதிரி சீப்பாகிட்டாங்க, அதை என்னென்னு புரிஞ்சிக்காமல் ஆக்கிட்டாங்க. இவர் வந்து பிரமாதமாக சொல்கிறார், இதை கேட்டுட்டு சொல்கிறாங்க, இவரை மாதிரி ஒரு மனுஷன் போதிச்சுறாங்க கேட்டதே கிடையாது.
அப்போ இயேசு வந்ததில் என்ன லாபம் நமக்கு? என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரா? நியாயப்பிரமாணம் கிடையாது, வேண்டியதில்லை, அவசியம் இல்லைன்றாங்களே. நான் சொல்கிறேன், ஒழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன்றார். நிறைவேற்றியிருக்கிறாரா? எந்த விதத்தில் நிறைவேற்றிருக்கார்? நான் சொல்கிறேன், ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுங்கிற உண்மையான விளக்கத்தை கொடுத்ததே அவர் தான். அது என்ன சொல்லுது? அன்பு கூறுன்னு சொல்லுது. அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துடைய உள் நோக்கம் என்ன? அதனுடைய இன்டென்ட் என்ன? அதனுடைய ஸ்பிரிட் என்ன? அது என்னத்தை சொல்ல வருது? அன்பை போதிக்க வருகிறது, அன்பை சொல்ல வருது. அது நியாயப்பிரமாணம். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். பவுல் அப்போஸ்தலன் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுகிறாரு, ஒருவர்கள் ஒருவர்கள் அன்பு கூறுங்கள். அன்புங்கிற ஒரு கடன் இல்லாமல் மீதி கடன் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது ஒன்றில் மட்டும் கடன்பட்டு இருங்க. எல்லா கற்பனைகளும் இந்த ஒரு வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறார். யாக்கோபா தான் சொல்கிறார், இந்த ராஜரீக பிரமாணத்தின்படி செய்தீர்கள் என்றால், நன்மை செய்தீர்கள் என்றால், இதன்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் நன்மை செய்தீர்கள் அப்படின்றார். அப்போ நியாயப்பிரமாணத்தை செய்யாதுன்றாரா? கிடையாது. அதனுடைய இன்டென்ட்டை நிறைவேற்றுன்றார். நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்று. அந்த நோக்கத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுறது? அந்த நோக்கம் அன்பு. ஹலோ, அந்த நோக்கம் அன்பு. அது எனக்கு புரிஞ்சாதானே அதை நிறைவேற்றுறதுக்கு, இல்லைங்களா? சரி, இதை நிறைய பேர் எப்படி குழப்பிடுறாங்கன்னா, இதை வாசிக்கிறாங்க இல்லையா, ரோமர் 13 போங்க திருப்பியும், இதை வாசிக்கிறாங்க, இதை போட்டு இதில் பெரிய குழப்படியே இருக்குது பாருங்கள். சிலருக்கு குழப்படி உண்டாக்கியிருக்கிறாங்க இவங்க. அங்கே ஒன்றும் குழப்படி இல்லை, அங்கே க்ளீனாக இருக்குது. இவங்க குழப்படியை உண்டாக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? சரிங்க, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் இருக்குது. அப்போ அன்பு கூர்ந்தால் நியாயப்பிரமாணத்தையே செஞ்சதாக கணக்காயிடுது இல்லையா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம்லாம் தொகையை அடங்கி இருக்கின்றது. சரி, அப்போ அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது 10 வசனம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ ரொம்ப சிம்பிளாக போச்சுங்க. அன்பு கூறுற வேலையை பார்ப்போம். நம்ம ஒருத்தர அன்பு கூறுற வேலையை பார்ப்போம். இந்த அன்புங்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றிடுவோம். அதுதான் முக்கியம். அப்படியே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தர் அன்பு கூறுறோமா அது முக்கியம் இல்லை, அதை பற்றி பேசாதீங்க. சிலர் கத்தரை கூட விசுவாசிக்கிறது இல்லை. சில நாத்திகர்கள் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் ஒன்று இருக்குது, அன்பு இருக்குது. ஒத்தரை ஒத்தரை நம்ம அன்பு கூறுவோம். கடவுளை யாருக்கு தெரியும்? நீ பார்த்தியா, நான் பார்த்தனா, யார் சொல்கிறது? நீ அவர் கடவுள்ன்ற, இவர் இன்னொரு கடவுள்ன்றாங்க, ஆள் ஆளுக்கு ஒரு கடவுளை சொல்கிறீங்க, யாருக்கு தெரியும் எந்த கடவுள்னு? நம்ம கடவுளை விட்டுரு, கடவுள் சப்ஜெக்டை விட்டு எடுக்காத. இந்த சப்ஜெக்ட் எடுப்போம், ஏன்னா நல்லா இருக்குது, ரொம்ப தேவைப்படுது நாட்டில். எல்லாம் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான், இன கலவரம், ஜாதி கலவரம், அந்த கலவரம், இந்த கலவரம், மொழி கலவரம், எல்லாத்துக்கும் ஒரு கலவரம் வந்து எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கடவுளாக இல்லைன்னு தெரில, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் அதை விடுங்க, அது இப்போ பிரச்சனை கிடையாது. அவர் கடவுளாக இருந்தான்னா, இல்லாட்டி இருந்தான்னா, அவர் வார்த்தை நல்லா இருக்குது இல்லை. பிறனில் அன்பு கூறுவது போல ஒரு உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்கிறார். அதை பிடிச்சிக்குவோம், அதை நிறைவேற்றிடுவோம். அதுதான் முக்கியம், அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனா, இல்லைன்னா ஏமாந்துருவீங்க. சாத்தான் பாருங்கள், இங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்தான். ஏவாளம் ஆதாமும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருக்கணும். எங்கே ஸ்மார்ட்டாக இருந்தாங்க? ஸ்மார்ட்டாக தான் உண்டாக்கியிருந்தார். பாருங்கள், அவன் வந்து என்ன சொல்கிறான், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை, அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த மரத்தின் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை புசிக்க வேணான்னு சொன்னார். சொல்கிறார், இல்லை இல்லை, புசிக்க நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். நீ சாக மாட்டாய் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இல்லை இல்லை, நீ சாக மாட்டாய், இதை புசிக்கும் நாளிலே உன் கண் திறக்கப்படும், நீ அவர மாதிரி ஆகிடுவேன், உன் கண் திறக்கப்பட்டு அப்படிங்கிறான். ஏமாந்துட்டாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். கொஞ்ச நேரத்தில் தபார்னு ஏமாற்றிட்டான். அதே பிசாஸ் தான் இன்றைக்கி உலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அதே பிசாஸ் தான் என்னத்து மாதிரி ஃபிலாசபியை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் இருக்கிறாரு இல்லையே, யார் பார்க்கண்டா, அதெல்லாம் விடு,
கடவுளை நம்ம அன்பு கூறுறது அல்ல விடு, கடவுளை இந்த மதத்தெல்லாம் விடு, இந்த கடவுளெல்லாம் விடு வேணாம். ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அது என்ன? பிறனில் அன்பு, ஒன்றில் அன்பு கூறுறது போல் பிறனிலும் அன்பு கூறுற நல்ல கமாண்ட்மெண்ட் அது, அதை ஃபாலோ பண்ணுவோம். கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சார், சொல்கிறது உண்மைதானங்க. எந்த மதமாக இருந்தான்னா, என்னவாக இருந்தான்னா, யாராக இருந்தான்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நம்மளன்னா கூட பரவாயில்ல. உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாங்கிறத விசுவாசிக்கிறானே, அதை நம்புகிறானே போதாதா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் போதாது. ஏன் போதாது அப்படின்றதுக்கு சில காரணங்களை சொல்கிறேன். ஏன் அந்த ஃபிலாசபி தப்பு, ஏன் அந்த எண்ணம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதன் மூலமாக தான் உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனில் அன்பு கூறுவாயாக கற்பனை நாம் எப்படி நிறைவேற்ற முடியுன்றது, நிறைவேற்ற முடியுன்றதை காமிக்க முடியும். அதனால தான் இந்த ரூட்டில் போகிறோம் நம்ம. ஏன் அது தப்பு? கடவுளெல்லாம் விடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வந்தால் போதுன்ற ஃபிலாசபி ஏன் தப்புன்னு சொல்கிறேன். ஒன்று, வேத வசனம் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் காரியங்களை சொல்லுது. அதாவது பத்து கற்பனை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்குன்னு சொன்னேன். ஒன்று தேவனை அன்பு கூறுவாயாக, இன்னொன்று பிறரை அன்பு கூறுவாயாக. எது ஃபஸ்ட்டு வருது? தேவனை அன்பு கூறுவாயாக ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் பிறனில் அன்பு கூறுவா. இந்த இந்த ஃபிலாசபி, இந்த தத்துவத்தில் என்ன பிரச்சனைன்னா, தேவனில் அன்பு கூறுறதை தூக்கி பின்னாடி போட்டு பிறனில் அன்பு கூறுறத தூக்கி முன்னால் போட்டுடுறாங்க. இல்லை தேவனில் அன்பு கூறுறத கம்ப்ளீட்டாக கழட்டி விட்டுறாங்க, பிறனில் அன்பு கூறுறத தூக்கி பிரதானமானதாக ஆக்கிடுறாங்க. பெரிய தப்பு. தேவன் முதல்ல அன்பு கூறணும், அப்புறம்தான் பிறனில் அன்பு, ஒருவனில் ஒன்றில் அன்பு கூறுறது போல் பிறனில் அன்பு. ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு, அது பின்னால் சொல்கிறேன் நான். ஸோ அது முதல் தப்பு, ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க, அது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, இயேசு கொடுத்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. இயேசு சொல்லும்போது எப்படி சொன்னார்? பிரதான கற்பனைன்னு சொன்னப்போ தெளிவாக சொல்கிறாரு, பிரதான கற்பனைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தேவனாய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே பிரதான கற்பனை, முதலாவது பிரதான கற்பனைன்னு சொல்லிட்டு, இது கொப்பான ரெண்டாம் கற்பனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. க்ளீனாக போடுறாரு, எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்னு. எது ஃபஸ்ட்டு? தேவநாயகத்தில் அன்பு கூறுவாயாக, அதுக்கப்புறம் தான் உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாகிற ரெண்டாவது இதற்கொப்பான கட்டளை அதுன்றார். அப்போ அவர் கொடுத்த ஆர்டரையும் ரிவர்ஸ் ஆக்கிடுறாங்க, பத்து கற்பனையும் ரிவர்ஸ் ஆக்கிடுறாங்க. அங்கே முதல்ல தேவன் அன்பு கூறுற பற்றி தான் வருது, அப்புறம் தான் பிறனில் அன்பு கூறுது. அது அந்த ஆர்டரை பர்பஸாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்படி தான் பாசிபிள், அதை காமிக்கிறேன் நான். அப்படி தான் பண்ண முடியும், வேறு பண்ண முடியாது. ரெண்டாவது, இயேசு கொடுத்த ஆர்டரை, இயேசும் அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாரு. பத்து கற்பனை எந்த ஆர்டரில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பிரிக்கிறாரு, ஒன்று ரெண்டுன்னு பிரிச்சிடுறாரு ரெண்டு பகுதியாக. ஆனால் முதல்ல தேவன் அன்பு கூறுறதை பற்றி பேசுகிறாரு, ரெண்டாவது ஒருவர்களோட அன்பு கூறுறதை பற்றி பேசுகிறாரு. மூணாவது காரியம், இதில் என்ன பிரச்சனை இப்படி பண்ணுறதில்ல? அதாவது கடவுளெல்லாம் விடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? அல்லது ஒருவரில் ஒரு அன்பு கூறுறத பிரதானமாக வச்சுக்குவோம், கடவுள்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? கத்தருக்கு முன்னால் எதை போட்டாலும் தப்பு, அது பெரிய கடவுளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அவருக்கு தான் அங்கே முதலிடம், அவருக்கு முதலிடம்ன்றது அவர் என்னமோ ஈகோ பிடிச்சவர் எனக்கு முதலிடம் அப்படி கிடையாது, அது அப்படி தான் பாசிபிள் வாழ்க்கையில். சரி, சிலர் நினைக்கிறாங்க கத்தர் ரொம்ப பெரிய ஈகோக்காரராக இருப்பார் போல இருக்குது, நான் தான் ஃபஸ்ட்டு, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாத்தையும் கூட கொடுக்கப்படும் அப்படின்னாரு. எவ்வளோ ஈகோ இருக்கும் அவருக்கு, முதல்ல என்ன தேடுங்கிறாரு அப்புறம் எல்லாம் கொடுக்கப்படுன்றாரு, ரொம்ப ஈகோ பிடிச்சவர் போல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்கு யோசிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அதை பண்ணலன்னா இது சாத்தியமே கிடையாது, அதை பண்ணலன்னா இது சாத்தியமே கிடையாது. எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர், எல்லாத்தையும் தர்றவர் அவர், சப்ளையர் அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என்ன தேடு, நீ ஏன் என்கிட்ட கனெக்டடாரு, அப்போ தான் இதெல்லாம் வந்து உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னை விட்டுட்டு நீ இதெல்லாம் பெற முடியாது, ஏன்னா இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் நான் செஞ்சேன், நான் உண்டாக்குனேன், என்னோட தொடர்பு இல்லாமல் இதையெல்லாம் நீ அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாரு. அதில் எந்த தப்பும் கிடையாது, அவருக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது, அவர் சரியான வழியை சொல்கிறார் அவ்வளோதான் இல்லையா. அப்போ மற்றது முன்னால் போடுறது ரொம்ப தப்பு. நாலாவது இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது என்னென்னா, வெறும் ஒத்தரில் ஒத்தரில் அன்பு கூறுவோம், கடவுள் இருக்கிறாரு இல்லையா அது அப்புறம் பார்த்துக்கலாம், இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, அதெல்லாம் ரெண்டாவது தான்.
பிரதான காரியம் முக்கியமான காரியம் என்ன? ஒருத்தரோத்தர் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? நான் சொல்கிறேன், மனுஷனை குறித்து அவர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள, அதனால தான் அப்படி ஒரு காரியத்தை நம்புகிறாங்க. மனுஷனை பாவம் என்ன செய்திருக்கிறது, பாவம் எப்படி அவனை மாத்திருச்சு, மனுஷனை பாவத்து நிமித்தம் மனுஷன் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறான்றதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படி பேசுகிறாங்க. புரிந்து கொள்ளலை அவங்க, பாவம் என்ன பண்ணிடுச்சு மனுஷனை, தெரியுமா உங்களுக்கு? பாவம் மனுஷனுக்கு என்ன செய்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், பாவத்தினுடைய உருவம் என்ன, அதனுடைய சாயல் என்ன? தேவனுடைய சாயல் என்ன? அன்பு இல்லையா? அவருடைய சாயலில் தான் மனுஷனை உண்டாக்குனார். இவனும் அன்பு, அன்பின் சிருஷ்டிப்பு. பாவத்தினுடைய சாயல் என்ன? பாவத்துக்கும் ஒரு சாயல் இருக்குது, அதுக்கு ஒரு லைக்னஸ், ஒரு இமேஜ் இருக்குது. அது என்ன? செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் சென்டர்ட்னஸ், சுயநலம். பாவத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம்ங்கிறது சுயநலம். பாவத்தில் விழுந்து போனவனுடைய எண்ணமும் புத்தியும் அவனுடைய மனமும் இருதயம் எப்படி ஆயிடுச்சு? சுயநலம் பிடித்தவன் ஆயிட்டான். சுயநலம் பிடித்தவன் ஆயிட்டதுனால பாவம் என்ன பண்ணிடுச்சு அவனை? இப்போ பாவம் அவனை சுயநலம் உள்ளவன் ஆக்கி, சுயநலம் உள்ளவன் என்ன அர்த்தம்? அவன் எப்பவுமே எல்லாத்தையும் இப்படி தான் பார்க்குறான். ஈ ஸ்டாண்ட் இன்வர்டு, உள்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என் தன்னை பார்க்குறான் முதல்ல, அதிலிருந்து தான் எல்லாத்தையும் பார்க்குறான். தன்னின் மூலமாக தான், சுயத்தின் மூலமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறான். வேறபடி பார்க்குறதே கிடையாது. எதை பார்த்தாலும் எனக்கு என்ன லாபம், இதில் எனக்கு என்ன கிடைக்கும், இதில் எனக்கு என்ன நஷ்டம், இதில் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கஷ்டம், இதில் எனக்கு என்ன இஷ்டம், அதுதான் பார்க்குறான் ஒழிய வேறு எதையும் பார்க்குறது இல்லை. எல்லாத்தையும், பிகாஸ் இஸ் டேர்ன்ட் இன்வர்ட், எவ்ரி திங் இஸ் சீன் த்ரூ திஸ் செல்ஃப். இந்த சுயம் என்கிற காரியத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே பார்க்குறான். எல்லாத்தையும் கண்ணோட்டமே மாறிடுச்சு பாருங்கள். அவனுக்கு அவுட்லுக்கே மாறிடுச்சு. எதை எடுத்தாலும் நான் அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும், எனக்கு ஃபஸ்ட்டு துணி வாங்கிக்கணும், எனக்கு வேண்டியதை நான் செஞ்சுக்கணும், என்ன முதல்ல நான் இது பண்ணிக்கணும், நான் நான் நான். மற்றவங்க வந்து பிக்சர்லேயே கிடையாது நிறைய பேருக்கு, மற்றவங்களாவது இதாவது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சிலர் மற்றவங்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம் நான் அப்படிங்கிற லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வியூ ஆஃப் லைஃப் அப்படி ஆயிடுச்சு, அவங்க அவுட்லுக்கே அப்படி ஆயிடுச்சு. இப்போது அதனால தான் பாருங்கள் உலகத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போது திருமண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள், ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு மொழி பேசுகிறவர்களுக்கும் இன்னொரு மொழி பேசுகிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வந்துன்றீங்க நீங்கள், எங்கே இருந்து வருதுன்றீங்க? எல்லாம் வந்து இந்த சுயநலம், சுயநலம். நான் என்ன புண்படுத்திட்டான், என்ன இப்படி பேசிட்டான், எனக்கு இப்படி செய்துட்டான், என்ன இப்படி செஞ்சிடக்கூடாது, என்ன என்ன நினைக்கிறான், இப்படி தான் இப்படி தான் போயிட்டே இருக்கு பாருங்கள். இதுக்கு தான் முடிவு இருக்கா? நான் சொல்கிற முடிவே கிடையாது. இது இது சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இது ஒரு தீராத ஓயாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா மனுஷர்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லலாம் என்னையா மனுஷர்கள்லாம் அப்படி ஒன்றும் கெட்டவங்களே, கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், பாவம் என்கிற ஒரு காரியம் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அந்த பாவம் என்கிற காரியத்தினுடைய ரூபம் என்ன? அது சுயநலம். அந்த சுயநலங்கிறது உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறதுனால மனுஷன் அது நிம்மதியாக வாழ விடாது. மிகச்சிறந்த மனுஷர்கள் கூட உள்ளத்தை சுயநலம் வச்சுருக்கிறாங்க. சில நல்ல காரியங்களை செய்கிறது போல் வெளியே தெரிஞ்சால் கூட அந்த நல்ல காரியத்தை கூட ஒரு சுயநல நோக்கத்தை வச்சு தான் செய்கிறாங்க அவங்க. ஹலோ, சிஎஸ் லூஸ்ன்ற ஒரு புக் எழுதியிருக்கிறார் பாருங்கள், அன்பை குறித்து. அதில் ஒரு கதை ஒன்று வருது, முதல்லே வாசிக்க ஆரம்பிக்கும் போதே வருதுன்னு நினைக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு நல்ல வாசித்தப்ப எனக்கு ரொம்ப உள்நுழ்ந்து சிரிச்சிட்டு இருந்தார். அதை பற்றி அழகாக சொல்கிறார் அவர், இங்கிலீஷில் அழகாக எழுதுவார் அவர். அவர் சொல்கிறாரு, ஒரு அம்மா இருந்து தான் பாருங்கள் ஒரு குடும்பத்தில், அந்த அம்மா வந்து அந்த குடும்பத்தையே இயக்குமா, அப்படியே பம்பரம் போல் சுத்துமா. அந்தம்மா காலையில் எழுந்திரிச்சின்னா விறு 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 விறு, பிள்ளைகள் புருஷன் அதுன்னு எல்லாம் பெரிய குடும்பம் பாருங்கள். பிள்ளைகள்லாம் ஒரு ஒருத்தனியா பல்ல விளக்குனியா, இந்த பொடி மோங்கலுனியா, இந்த பொடி இந்த டவல் உனக்கு, இந்த உனக்கு சோப்பு, குளிச்சியா, தலையில் ஷாம்பு போட்டியா,
அதை கழுவு நீ, அதை இப்படி போட்டு ஒரு ஒருத்தனையாக ஒரு ஒரு அணு அணுவும் அவன் என்ன பண்ணான்றத விசாரித்து கரெக்டாக தீர விசாரித்து அவங்களுக்கு சாப்பாடாக்கி எல்லாம் பண்ணி பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குமா பாருங்க, சாப்பிட்டியா பிடிச்சியா அப்படின்னு. இந்த அம்மா சுற்றுறதை பார்த்தா எல்லோரும் பார்த்துட்டு அடே அப்பா இந்த அம்மா இல்லைனா இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, எப்படி இந்த மாதிரி சுற்றுது இந்த மாதிரி பண்ணுது, இப்படி வீட்டையே இப்படி தான் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்குது இந்தம்மா, இந்தம்மா இல்லைனா இவனெல்லாம் தொலைஞ்சான்னு நினச்சாங்களா எல்லாம். கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அந்த மாதிரி செத்து போச்சு. செத்தோடனே துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க, கொண்டு போய் அடக்கத்தில் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நிம்மதியாக உட்காந்துருக்குறாங்களாம் வீட்டில். ஆப்பா அப்படின்னு என்னன்னு விசாரித்தா கதை வருதான். என்னன்னா அந்த அம்மாவுக்கு எல்லாம் தன்னை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு சுயநலம் பாருங்கள். எல்லாம் தன்னை பற்றி தான், தான் தான் தான். ஏன் அவன் என்கிட்ட வரல, நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன், நீ ஏன் என்கிட்ட கேட்கல, எனக்கு அது தெரியாது, நீ எப்படி அதை பண்ணலாம், அப்பாட்ட சொன்ன என்கிட்ட சொல்லலையே, இப்படி வருது. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தன்னை சுற்றியே வந்துட்டு இருக்கணும், தான் தான் சென்டராக இருக்கணும், தன்னை சுற்றியே எல்லாம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இந்தம்மா பம்பரம் மாதிரி சுற்றி வேலை செய்யுதுன்னு எல்லாரையும் சுத்தம் விடுது அந்தம்மா. அதனால்தான் அடக்கம் பண்ணிட்டு வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம். இனிமேல் சுத்துறதுக்கு நம்மளை யாரும் ஆள் இல்லை, போட்டு இந்த மாதிரி உதைக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு அமைதியெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும். என்ன ஒரு சுயநலம் பாருங்கள். அந்த அம்மா ஒரு தாயின்ற விதத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்குது, நல்லா நிறையவே செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உள் நோக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அந்த நல்ல செயலில் கூட தாயின் அன்பு காட்டிலும் பெரிய அன்பு இல்லைன்றாங்க அந்த உலகத்தில். உலக அன்புகளில் தாயின் அன்பு காட்டிலும் பெரிய அன்பு இல்லைன்றாங்க. ஆனால் அந்த அன்பில் கூட அந்த சுயநலத்தினுடைய சாயல் தெரியுது பாருங்க. சுயநலம் ஏன் இஷ்டம், நீங்கள் நிறைய குடும்பத்தில் பாருங்கள் ஏன் சமாதானம் இல்லைனா, இந்த மாதிரி சில தாய்கள், இந்த மாதிரி சில தகப்பன்கள், இந்த மாதிரி சில ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏன் பேச்சு கேட்டிருந்தா, இன்றைக்கி வந்த பொண்ணு இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது, அது எப்படி அவள் பேச்சு கேட்கலாமே, அதை கேட்டு போகிறான் விடுங்கம்மா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆ நான் விடுவேனாக்கும், 30 வருஷமாக என் பேச்சு கேட்டவங்க, அவன் சுமந்து பெத்தன் நான், நான் அப்படி விடுவேன், அவனை போட்டு டார் டார கிழிக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க இந்தம்மா, அவன் நிம்மதியை கெடுக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. சுயநலம், நான் தான் ஓனர், எங்கிட்ட தான் நீ பதில் சொல்லணும், என்னை கேட்டு தான் செய்யணும், அந்த ஈக்குவேஷன் மாறவே கூடாது, நான் தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கணும், நான் தான் சுயநலக்காரன், நான் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும், ஏன் இஷ்டம்தான், ஏன் லாபம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுதான் நிறைய பேர் இடத்துல பிரச்சனை பாருங்கள். இதனால தான் யுத்தம், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இதே சண்டை தான். இந்த மாமியார் மருமக சண்டை மாதிரி தான் நடந்துருக்குது, அதுவும் வேறு வந்து சண்டையும் கிடையாது, எல்லாம் அதே தான், வேறு லெவலில் நடக்குது, அவ்வளோதான். அது நேஷ்னல் லெவலில் நடக்குது, இது டொமஸ்டிக் லெவலில் நடக்குது. எல்லாம் இந்த சுயநலம் தான் பாருங்கள். இந்த சுயநலம் இருக்கிறதுனால டென்ஷன் இருக்குது, வீட்டில் டென்ஷன், நாட்டில் டென்ஷன், எல்லாத்துலேயும் டென்ஷன். இந்த சுயநல காரணம் எல்லாருக்குள்ளேயும் சுயநலம் இருக்குது, ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், அதான் வேதம் சொல்லுது. அப்படின்னா மொத்தமாக கெட்டு போயிட்டாங்கல்லாம், எல்லாரும் சுயநலவாதிகள் ஆகிட்டாங்க, அப்போ உலகமே எல்லாம் சுயநலவாதிகள் ஆகிட்டாங்க, ஏகமாக கெட்டு போட்டாங்க. இந்த ஏகமாய் கெட்டு போன மனுஷனை பார்த்து ஒன்றும் இல்லை, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, என்ன அதை மாதிரி கஷ்டமான காரியம் அவனுக்கு கிடையவே கிடையாது. உன்னில் அன்பு கூறுறதுனா அவனுக்கு நல்லா வழங்குது, அவன் என்ன அன்பு கூறுறான், அவன் நான் திம்ப முதல்ல எனக்கு போல வாங்கிக்குவேன், எனக்கு பெஸ்ட்டு இதை கொடுத்துரு, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிரு, அப்புறம் மிச்ச மீதி இருந்தால் நீங்கள் பார்த்துங்க, அதுதான் அவன் பாலிசி. அப்போ உன்னில் அன்பு கூறுகிறது போல வழங்குது அவனுக்கு,
பிறனிலும் அன்பு கூறுவாயன்ற நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்தில், செய்யவே முடியாதவனால. ஆகவே கடவுளை மறந்துடு, கடவுள்லாம் தேவையில்லை உனக்கு, ஒருத்தர் அன்பு கூர்ந்தா போதும் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதை யோசித்து பாருங்க. சொல்றதுக்கு நல்லா இருக்குது ஆனால் செய்ய முடியாதே, செய்ய இயலாதே, செய்ய முடியாத ஒரு நிலையில தானே மனுஷன் பாவத்தினால் அப்படி ஆயிட்டானே. அதனால மனுஷனை பார்த்து, பாவத்தில் விழுந்த மனுஷனை பார்த்து, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாகன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓதனின்னா கூட அவன் ஒரு இன்ச் அவன் பொசிஷன்லேருந்து நவர மாட்டான். எல்லாம் கேட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து ஆமையன் ஆமையன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் போய் செய்கிறது தான் செஞ்சுட்டு இருப்பான். தன்னில் அன்பு கூறுவான், பிறனில் அன்பு கூற மாட்டான். அவனால் முடியாது, ஏன்னா அவன் சுயநலக்காரன். அவனால் அன்பு கூறுறதே முடியாது. அன்பு கூறது முடியாது அவனால். அதுவும் இல்லாமல் இந்த ஆளுங்க சொல்கிறாங்க பாருங்க, கடவுளெல்லாம் மறந்துடுங்க, அவர் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறலாம், அது இருந்தால் போதும் அப்படின்றாங்களா? அவங்களுக்கு ஒன்று விளங்கலை, என்ன விளங்கலை? ஒன்று, மனுஷன் பாவி, அவன் சுயநலக்காரன், அதனால் ஒரு ஒரு அன்பு கூறுறதுன்றது அவனுக்கு நடக்கவே நடக்காத காரியம், அவனால் முடியாத காரியன்றது விளங்கலை. ரெண்டாவது காரியம் இன்னொன்று விளங்கலை, அன்புனால என்னென்னு விளங்கலை அவங்களுக்கு. ஹலோ, அன்புனாலே என்னான்னு விளங்கலை. அன்புனா என்ன? வேத வசனத்தில் பல வார்த்தைகள் வருது பாருங்க அன்புக்கு. கிரேக்க மொழியில் பல வார்த்தைகள் இருந்தது அன்புக்கு. ஈரோஸ் என்கிற ஒரு வார்த்தை. ஈரோஸ் என்கிறது மாம்ச இச்சை, சரீரத்தில் ஏற்படுகிற ஆசை இச்சைகள், அதுதான் ஈரோஸ் என்கிற கிரேக்கு வார்த்தையில் மொழிபெயர். அது ஒரு விதமான அன்பு, ஒரு ஈர்ப்பு, சரீர கவர்ச்சியினால் அல்லது சரீர ஆசை இச்சையினால் உண்டாகிற ஒரு ஈராஸ் அன்பு, ஈராட்டிக் லவ்ன்னுவாங்க இல்லையா அது. ரெண்டாவது ஃபிலையோங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில், அது என்ன வார்த்தை? அஃபெக்ஷன். குடும்பத்தில் பார்க்கலாம், நண்பர்கள் மத்தியில் பார்க்கலாம், ஒருத்தர் ரொம்ப பிரியப்படுறோம், அவங்களுக்கு பிடிக்குது நமக்கு, அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்றோம் இல்லையா, அதான் அஃபெக்ஷன். அது ஒரு லெவல். அதுக்கும் கிரேக்க மொழியில் வார்த்தைகள் இருக்குது, பைபிளெல்லாம் வருது அந்த வார்த்தை. இன்னொரு மூணாவது வார்த்தை என்னென்னா அகாப்பே. இந்த அகாப்பேங்கிறது தான் தெய்வீக அன்பு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த அகாப்பேங்கிற வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் வருகிற ஒரு வார்த்தை. இந்த இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனம் எடுக்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், திருப்பங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யோவான்கிட்ட பேசுகிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த பிறகு யோவானை சந்தித்து, யோவான் என்ற பேதுருவை சந்தித்து பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார் பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ண பின்பு, 21:15 போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க, ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். அவர் என்ன கேட்குறாரு? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆம், உமில் அன்பாய். அவன் வேறு வார்த்தை யூஸ் பண்ணுறான், அன்பாய் இருக்கிறாயான்னு இவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் உம்மை நேசிக்கிறேன்றான். டோட்டலாக வேறு சொல்கிறான். ஏன் ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுங்க? ஒன்று அன்பாய் இருக்கிறாயான்னு அவர் கேட்கும்போது, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்கும்போது, நீ என்னை இந்த அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, அப்படிப்பட்ட இந்த தெய்வீக அன்பினால் என்னை அன்பு கூறுறாயா, நான் உன்னை அன்பு கூர்ந்தேன் அந்த மாதிரி அன்பை கொண்டு என்னை நீ அன்பு கூறுறாயான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உன் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம். அதாவது என்ன சொல்கிறான்? நீர் அன்பு கூர்ந்தது வேறு லெவல் ஆண்டவரே, எனக்கு உன் ரொம்ப பிடிக்கும், நீ நல்லவர், உன் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருக்கிறேன். ஆனால் அந்த தெய்வீக அன்பு சொல்ல முடியல அவனால், அன்பாக இருக்கிறான்னு சொல்ல முடியல, நேசிக்கிறேன்றான். உடனே சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டியில் மெய்ப்பாயாக என்றார். ரெண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். மறுபடியும் ரெண்டாந்தரம் அதே கேள்வி, அன்பாக இருக்கிறாயன்னா நீ என்ன அகாப்பே அன்பினால் அன்பு கூறுறாயா, அந்த தெய்வீக அன்பினால், உயர்ந்த ரக அன்பினால் அன்பு கூறுறாயா, உயர்ந்த விதத்தில் அன்பு கூறுறாயா சொல்கிறான். இல்லை, நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், உன் ரொம்ப இஷ்டம் எனக்கு, அந்த ஆர்டினரி லெவலில் சொல்கிறான் அவன். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். கடைசியில் இவர் இறங்கி வந்துட்டார்.
சரி இவன்ட்டு கேட்டு கேட்டு ரெண்டு தடவை கேட்டு பார்த்தாச்சு சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரில. இவன் நம்ம அன்பு ஊரில் இவன் நம்மளை நேசிக்கிறான், இவன் அகாப்பே நம்ம காட்டல, இந்த அஃபெக்ஷன் தான் காட்டுறான் இவன், அதோட லோவர் கைண்ட் ஆஃப் லவ் அதுதான் காட்டுறான் அவன் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் நாடுகளை மெய்ப்பாயாக என்றார். இங்கே பாருங்கள் பேதுரு துக்கப்பட்டான் வருது. ஏன் துக்கப்பட்டானா, நல்ல கவனிங்க, அவர் மூன்றாம் தரம் அதாவது என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே, அதாவது இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா மூணு தடவை கேட்டாரே, ஒரு தடவை கேட்டிருந்தா பரவாயில்ல, மூணு தடவை கேட்டாருங்கிறதுனால துக்கமாயிடுச்சுன்றாங்க கிடையாது. நல்லா வாசித்து பாருங்க, என்னை நேசிக்கிறாய் என்று மூன்றாம் தரம் கேட்டதுனால, அதாவது மூணாவது தடவை கேட்கும் போது வேற மாதிரி கேட்டாரே. முதல் ரெண்டு தடவை நல்லா கேட்டாரு, என்ன அன்பு கூடுறாயான்னு, மூணாவது தடவை கேட்கும் போது வேற மாதிரி கேட்டாரு, என்னை நேசிக்கிறாயான்னு ஏன் லெவலுக்கு இறக்கிட்டாரு, டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னு துக்கப்படுறாங்க. ஏன்னா அதாவது இயேசு கண்டுகிட்டாரு, அவர் அன்பு கூர்ந்தது போல இவன் அன்பு கூரல, பேதுருடைய அன்பு அகாப்பே அன்பு இல்லை அப்படிங்கிறத இயேசு புரிஞ்சுக்கிட்டாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால மூணாவது தரம் கேட்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, அன்பு கூர்ந்தாயான்னு, அன்பு கூர்றாயான்னு முதல்ல ஒழுங்காக கேட்டார், இப்போ நேசிக்கிறாயான்னு கேட்டாருன்னு, அதுதான் துக்கம் அவனுக்கு. மூணு தடவை கேட்டாருன்னெலாம் கிடையாது. ஏன்னா இவன் நிறைய தடவை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தான், யார் விட்டாலும் நான் உண்மை விட மாட்டேனாக்கும், பின்னாலேயே வருவனாக்கும், உண்மை ஃபாலோ பண்ணுவனாக்கும், உண்மை கைவிட மாட்டேனாக்கும் அப்படின்ட்டு கடைசியில் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னு இவனை கேட்டாங்க, நீ அவர் கூட இருந்தியா, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக நான் பார்த்ததே இல்லைன்ட்டான், சுத்தமாக நான் பார்த்ததே, என்ன அன்பு பாருங்கள். என்ன மாதிரி அன்பு பாருங்க, ஒரு புருஷ மண்டாட்டி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் காதல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, கடைசியில் அந்த பொண்ணு பொட்டி படிக்கலாம் தீ நான் போகிறேன் வீட்டுக்குன்றுச்சு. பேசும்போது சொன்னேன், ஏம்மா உங்கள் வீட்டிலலாம் வேணான்னாங்க, நீங்கள் என்னமோ பெரிய போய் ஒத்த காலில் நின்று அந்த பண்ணுவேன்னு சொல்லி பண்ணீங்க, கடைசியில் பொட்டி ஊற்றிக்கிட்டு போகிறேன்னா என்ன ஆச்சு, காதல் என்ன ஆச்சு, அன்பு என்ன ஆச்சு, போயிடுச்சா என்ன, இதெல்லாம் நேற்று இருக்குது இன்றைக்கி காணாமல் போயிடுது, நேற்று அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், உன்னை விட மாட்டேன் போக மாட்டேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், செத்தாலும் நான் அப்புறம் கடைசியில் நான் போட்டி படிக்கணும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் இந்த லோவர் கைண்ட் ஆஃப் லவ், அந்த விதமான அன்பு. இந்த உயர் ரகமான அன்பு, தெய்வீக அன்பு தான் அகாப்பே. புதிய ஏற்பாட்டில் நிறைய வருது பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை அதுக்கு முன்னால் பயனில் இல்லவே இல்லையா சொல்கிறாங்க. கிளாசிக்கல் க்ரீக்கில் அதாவது பிலாசபர்ஸ் தத்துவ ஞானிகளும் கவிஞர்களும் எழுதும்போது நிறைய அன்பை பற்றி எழுதுனாங்க. நம்ம ஊரில் கூட பாருங்கள், பாட்டு எழுதுகிறவங்களாம் காதல் எழுதுறதுலாம் தானே எழுதிட்டு இருக்காங்க எந்நேரமும் இல்லையா, அது மாதிரி அவங்களும் இந்த காதலை பற்றி அன்பை பற்றி நிறைய எழுதுனாங்க. ஃபிலாசபர்ஸ் கூட எழுதுனாங்க அன்பை பற்றி, ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதுனாங்க. ஆனால் அந்த அகாப்பேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி அந்த விதமான அன்பை பற்றி யாரும் எழுதுனதே கிடையாது. புதிய ஏற்பாடு பயன்பாடு வந்த உடனே தான், புதிய ஏற்பாட்டில் தான் அந்த வார்த்தை அதிகமாகுது. பவுல் அப்போஸ்தலன் ரெண்டு தடவை தான் ஃபிலேயோன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அஃபெக்ஷன்ற வார்த்தையை, 30 தடவை அகாப்பேங்கிற வார்த்தையை பற்றி எழுதுகிறார், அகாப்பே அன்பை பற்றி எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய தீம் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னால் இல்லாத வார்த்தை, இதுக்கு முன்னால் கிரேக்க இதுலேயே இல்லாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. செப்டுவஜெண்டில் அதாவது கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தாங்க அந்த காலத்தில், அந்த செப்டுவஜெண்ட் வெர்ஷனில் ரேராக இருக்குதான், மற்றபடி பொதுவாக கிரேக்க மொழியில் பயன்படாத ஒரு வார்த்தை, அங்கே இல்லாத ஒரு வார்த்தை, அதை கொண்டாந்து புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பரவலாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு அது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், புதிய ஏற்பாட்டு காலம் முதற்கொண்டு இந்த அகாப்பே அன்புங்கிற புது கான்செப்ட் உள்ளே வந்துருச்சு. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றிய அதிகாரம் இல்லையா, அதில் பாருங்கள் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார், மனுஷர் பாஷையை தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தம் எழுகிறவன்களும் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன், தீர்க்க தரிசன வார்த்தையுடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
அன்பு அன்புன் பேசுகிறார், ஃபைன், அதோட விட்டுற வேண்டியதானே. அன்புன்னு பேசுனா எல்லாருக்கும் விளங்கிடணுமே. அப்புறம் பாருங்கள், நாலாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும், அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு இராவிட்டால்ன்றார். எந்த அன்பு? அதை விளக்கி காமிக்கிறார். அன்புனா என்ன விளக்குறாரு பாருங்க, அன்புனா என்னன்னு விளக்குறாரு. கவனிங்க, நாலாம் வசனம், அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இது என்ன டெஃபினிஷன் ஆஃப் லவ்? அன்பு அன்புன்னு சொன்னார். அதாவது மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னாரு. இது பா ரெண்டு மூணு தடவை சொன்னார் பலதை சொல்லி, அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால்னு. அப்புறம் யோசிக்கிறார், ஆனால் இந்த அன்பை பற்றி ஒருத்தனுக்கு தெரியாது. அன்பு எனக்கு இராவிட்டால்னா அந்த ஃபிலாசபர்லாம் எழுதுனா அந்த அன்பை யோசித்துக்கு போகிறானுங்க அவனுங்க, அந்த கவிஞர்லாம் எழுதுன பாட்டில் எழுதுனாங்களா அந்த அன்பை பற்றி யோசித்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு இந்த நான் என்ன அன்பை சொல்கிறேன்னு விளங்காதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பா அந்த அன்பை சொல்லலை, இந்த அன்பு இப்போ தான் புதுசாக வந்திருக்குது, இந்த அன்பு இப்போ புதுசாக நம்ம இயேசுவில் பார்த்த அன்பு, இன்றைக்கு பழக்கத்தில் வந்திருக்கிற அன்பு, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு, இந்த அன்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அன்பு எப்படிப்பட்டது? இது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, இதில் புகழ்ச்சி இல்லை, இழு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாதது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம், இது வேற விதமான அன்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த அன்பு எனக்கு இராவிட்டால் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தா கூட ஒன்றும் கிடையாது, உள்ளதெல்லாம் அன்னதானம் பண்ணா கூட அது ஒன்றும் கிடையாது. இந்த விதமான அன்பு நான் சொல்றது இந்த அன்புன்றாரு. ஏன் இப்படி எழுதுறாரு? ஏன் இவ்வளவு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறாரு அன்புனா என்னன்னு? ஏன் சொல்றாரு? ஏன்னா இந்த அன்பை பற்றி ஒருத்தனுக்கும் அன்னைக்கு தெரியாது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, எவருக்குமே அது ஒன்றுமே தெரியாது. அதனால தான் இவ்வளவு விளக்கி சொல்கிறார் அன்புனா என்ன, இந்த அன்பு எப்படிப்பட்டது. எல்லா அன்பையும் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சினிமா அன்பை பார்த்துட்டோம், அந்த அன்புக்கே சிலாயிக்கிறாங்க சிலர். அப்படி ஆன்னு அந்த அன்பை காமிச்சு ரெண்டு மியூசிக் வயலின் லயன் போட்டாருனாலாம் காலே ஆடி போச்சுங்க, மெய் மறந்துட்டேன் நான், மெய் செலுத்திருச்சுன்றார் ஒருத்தர், மெய் செலுத்திருச்சு. பொய்யே அவ்வளோ செலுக்குதுண்ணா, மெய் எவ்வளோ செலுக்கும்? அதை போய் அவ்வளோ செலுத்திருச்சாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு ஓகோன்றாங்க பாருங்கள். அந்த அன்பு உண்டாக்குற அந்த ஃபீலிங், அந்த இமோஷன், அதில் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிறாங்க ஜனங்க. அதுக்கே இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிறாங்கன்னா இந்த அன்பை யோசித்து பாருங்கள், இந்த அற்புதமான அன்பை யோசித்து பாருங்கள், பவுலப்போசன் விளக்கி சொல்லுகிற இந்த அன்பை யோசித்து பாருங்கள். உலகத்துக்கே என்னன்னே தெரியாது, இந்த அன்பு என்னன்னே தெரியாது. சாந்தம் தயவு, பொறாமை இல்லாத அன்பு, புகழாத அன்பு, இருமாப்பா இராத அன்பு, அயோக்கியமானதை ஒருபோதும் செய்யாத அன்பு, தற்பொழிவை நாடாத அன்பு, சினமடையாது, தீங்கு செய்யாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதாவது இந்த அன்பு வந்து அன்பு கூறுறது நிறுத்துறதே கிடையாது, அதுதான் சொல்லியிருக்குது ஒழியாதுன்னு. அன்பு கூறுறது நிறுத்தவே நிறுத்தாது, அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அன்பை கேள்விப்பட்டதே கிடையாது. இதுதான் அன்பு. இந்த உலகத்தில் சொல்கிறாங்க பாருங்க, சரிங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறணும் அவ்வளோதானே, விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். அன்புனா என்னன்னு சினிமா அன்பு தெரியுது, ஆனால் இந்த அன்பு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. ஒன்று மனுஷன் விளங்கலை, மனுஷன் பாவின்றது விளங்கலை, அவன் பாவியாக இருக்கிறனால அன்பு கூறவே முடியாதுன்றது விளங்கலை. ரெண்டாவது அன்புனா என்னன்னு விளங்கவே இல்லை. அதனால தான் கடவுள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நம்ம ஒருத்தர ஒருத்தர் அன்பு கூறுவோம், நம்ம பார்க்காத கடவுளை நம்ம என்னத்தை பண்ணுறது, இருக்கிற ஒருத்தர ஒருத்தர் நம்ம அன்பு கூர்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுடைய பெரிய மிஸ்டேக் அதுதான். அன்புனாலும் விளங்கலை, மனுஷனாலும் என்னன்னு விளங்கலை. ஒரே ஒரு விதத்தில் தான் மனுஷன்
தன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூற முடியும். அது எப்படி? இந்த பாவியாக இருக்கிற மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு, உள்ளம் கழுவப்பட்டு, அவனுடைய மனம் புதிதாக்கப்பட்டு, அவன் மாற்றப்பட்டு, அவன் புது சிருஷ்டியாக புது மனுஷனாக மாறி புதிய கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறான். முதல்ல எப்படி பார்த்தான்? தன்னிலிருந்து பார்க்குறான்லாம், செல்ஃபிலிருந்து பார்க்குறான் எல்லாத்தையும், சுயத்திலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறான். சுயம்தான் அவனுக்கு கண்ணாடி, தப்பான கண்ணாடி, அதை போட்டு தான் எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாம் வேறு மாதிரி தெரியுது. இப்போ வேறு கண்ணாடியின் மூலமாக பார்க்குறான். எந்த கண்ணாடியின் மூலமாக பார்க்குறான்? இந்த புதிய மனுஷன் என்கிற கண்ணாடி. நான் இப்போ யார்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறான் பாருங்க. இப்போ அவனுடைய அவுட்லுக்கே மாறுது. இப்போது இப்படிப்பட்டவன் தான் நேசிக்க முடியும். ஏன்னா இவனுக்குள்ளே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஆவியின் கனியாகிய அன்பு இவனுக்குள்ளே இருக்கிறது. இவன் அன்பு கூற முடியும். இவன் மட்டும்தான் அன்பு கூற முடியும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அன்பு கூற முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறுவோன்றது தப்பு. முதலாவது கத்திரிட்ட வரணும், தேவனாகிய கத்திரில் அன்பு கூறுவாயாக, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறும். முதல்ல கத்திரை அறிஞ்சுக்க, அறிஞ்சு கொள்ளாமல் அன்பு கூற முடியாது. அதை விட்டுட்டு இதை செய்யவே முடியாது. அது முதல்ல வந்தால் தான் இது ரெண்டாவது வர முடியும். வெறும் ரெண்டாவது மட்டும் எடுத்துக்கிட்டு இதிலே ஓட்டிடலான்னு நினைக்கிறது தப்பு. அது தப்பான தத்துவம். முதல் இருந்தால் தான் ரெண்டாவது நடக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அடுத்த வாரம் தொடர்றேன். எழுந்து நிற்போம். எல்லாருக்காரங்களை பற்றி நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களோடு பேசினபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வீக அன்பு இன்றைக்கு ஒன்று வந்து 13 நாம் வாசித்த அந்த அன்பு கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆளட்டும். அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அந்த நோக்கத்தை ஒவ்வொருவரும் நிறைவேறட்டும் கத்தாவே. அந்த நோக்கம் ஒவ்வொருவர் மூலமாய் நிறைவேறட்டும். அன்பு ஒவ்வொரு வீட்டிலும் ஆளட்டும், ஒவ்வொரு இருதயத்திலும் ஆளட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆளட்டும். வெற்றியும் ஜெயமும் உண்டாகட்டும். குழப்பங்கள் நீங்கட்டும். சச்சரவுகள் நீங்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிறவர்கள் கூட ஒன்று கூடட்டும் கர்த்தாவே. தேவ சமாதானம் அன்பின் மூலமாய் ஆட்கொள்ளட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.